வச்சுக்கோ, இதெல்லாம் சொல்லாத, எல்லா மக்களும் வந்து இரிட்டேட் பண்ணுவோன்றாங்க. இவங்க நம்மள மாதிரி நார்மலான ஆன்மாங்க, நேச்சுரலாக பேசுவாங்க, நல்லா க்ளோஸாக பேசுவாங்க, அவ்வளோ ஒரு விதமான ஒரு இது. அதே போல் யூடியூப்பில் வந்து தவறு தவறாக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்க வந்து ஒரு சித்தரல்ல, ஒரு நோயாளி, மனநோயாளின்றாங்க. யார் சொன்னது மனநோயாளி? அவங்க தெளிவாக இருக்காங்க, அவங்க ஆன்மா சுத்தமாக பரிசுத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் தான் மனநோயாளி, அது இல்லாத நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா, அவங்க வம்சாவளியுமே யாரோ ஒருத்தன் உங்கள் வம்சத்தில் ஒரு மனநோயாளி உருவாகிடுவோம். அதுக்கு புண்ணியம் சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, சாபத்தை வாங்கிடாதீங்க. சித்தருடைய பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, அதுவும் சித்தருடைய பாத தரிசனம் பாவ விமோசனம்.